வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன நடக்கும்? டிங் டிங். ஓ நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வீட பழைய காலத்து வீடா மாத்தணும். என்ன ஹட்டரி, உன்னால முடியுமா சொல்லு. ஏ முடியாது, என்னால நிச்சயமா செய்ய முடியும் பா. ஆனா எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு மதியானம் வீட்டுக்கு வராரு, அதனால தான் அப்படி கேட்டேன் ஹட்டரி. அப்ப உங்க பழைய டீச்சர் இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுக்காக நம்ம வீட்டை மாத்தி அமைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு வீடு எப்பவுமே பழமை மாறாம இருந்தாதான் பிடிக்கும், அப்படி இருந்தாதான் போவாரு. ஏன்னா அவருக்கு நாட்டுப்பாட்டு ரொம்ப அதிகம். கெனேச்சே, நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசபக்தி ரொம்ப முக்கியம்பா. டிங் டிங். சொன்ன ஹட்டரி, இந்த வீட எப்படியாவது பழைய மாடலுக்கு மாத்திடு, ஓகேவா? டிங் டிங். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹட்டோரி நிஞ்சா டெக்னிக் ரீமாடலிங் ரூம். டிங் 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 அவடா, இப்ப அப்பாவை கூப்பிட்டு காட்டணும். ஆஹா, ஓஹோ, அட்டோரி வீடு அற்புதமா மாத்திட்டியே. நான் எதிர்பார்த்ததை விட இந்த வீடு ரொம்ப பழமையான வீடா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்டோரி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க சார்க்கும் இது பிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்க, வந்து பேசுங்க. ஹலோ, அப்படிங்களா? இதோ வந்தா நான் வந்து சரி பண்ணி கொடுக்கறேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் திடீர்னு ஆபீஸ்க்கு கிளம்பறீங்க? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொல்றேங்க. நான் தான் போய் சரி பண்ணி ஆகணுமா? நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்தறேன். அதுக்குள்ள சார் வந்தானா, கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன எங்க அவர் எப்படி இருப்பார்னு கூட நீங்க சொல்லவே இல்லீங்க. நீங்க வேற அவரை பார்த்ததே இல்லல. சரி சரி, அவர் பாக்கறதுக்கு ரொம்ப வயசானவரா இருப்பாரு, தும்னார்னா ஓட்டமத்த ஊரே அதுரும். ஆமா, அப்ப என்னப்பா? நான் அப்படியே இருக்கறாங்க. கெனச்சி போய் யாருன்னு பாரு போ. ஓகே, கதவு திறந்து தான் இருக்கு, உள்ள வாங்க. ஆச்சே, யே 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 யே, கூல். யார் வந்துட்டாருன்னு சொல்ற கெனச்சி? அப்பாவோட டீச்சர் தான் அப்ப வந்துட்டாரு. என்ன சொல்ற கெனச்சி, மாஸ்டர் வந்துட்டாரா? அண்ணா அவர் அப்பா சொன்ன மாதிரி இல்லமா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. பாக்க டிஃபரெண்டா இருக்காரு. தும்பல வச்சு பாக்கும்போது இது அவர் தான் தோணுது எனக்கு. ஹலோ சார், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வாங்க. அவரும் சீக்கிரமா வந்துருவாரு சார். ஏதோ முக்கியமான வேலைன்னு ஆபீஸ்க்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்க. ஓகே, உள்ள போலாம் வாங்க. இதான் எங்களோட லிவிங் ரூம். யே, வாங்க சார், உங்களுக்கு லிவிங்க்கு வரவேற்கிறோம். ஓஹோ, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்பறேன் சார். ஓஹோ, வீடா? இத பார்த்தா யாராவது வீடுன்னு சொல்வாங்களா? மியூசியம் மாதிரி இருக்கே. மியூசியம் மாதிரி இருக்கா? ஆமா, மியூசியம்னு சொல்லாம பின்ன வேற என்னன்னு சொல்வாங்க? எந்த செவத்தை பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி கலரை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? டிங் டிங். அப்படினா உங்களுக்கு எங்க வீடு பிடிக்கலையா சார்? ஆமா ஆமா, இந்த வீடு பழைய காலத்து வீடு மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாரும் மாடர்ன் கல்ச்சர்ல மாறிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கீங்க. அம்மா சார், இந்த வீடு பிடிக்கலங்கறாரு, இப்ப என்ன பண்றது? அப்ப ஒன்னு பண்ணலாம், ஏற்கனவே இருந்த மாதிரி நம்ம வீட்டை மாத்திரலாம், அது கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். ஏய் ஏய், என்ன வந்தவங்கள கவனிக்காம அங்க புலம்பிட்டு இருக்கீங்க? மன்னிக்கணும் சார், ஒரு 5 நிமிஷம் நீங்க வெளியில இருங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் பாருங்க. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக் ஆஃப் ரீமாடலிங் தி ஹவுஸ். டிங் 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 டிங். சார், உங்க விருப்பப்படியே இந்த வீட்டை நான் மாத்திருக்கேன், இப்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்ப பரவாயில்ல, முதல்ல விட பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கே. ஆஹா, உங்க டிரெஸ் என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே. ஆமா, நீ முகத்துல என்ன போட்டுக்கிட்டு இருக்க? முகமுடி போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா சார், இது எங்களோட நெஞ்சா டிரெஸ், நாங்க இப்படிதான் டிரெஸ் பண்ணிப்போம். சகிக்கல, கன்றாவியா இருக்கு, பார்க்கவே முடியல. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், நான் ஒரு நெஞ்சா, நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஹட்டோரி, நீயா இப்படி வெக்கப்படுற? சரி வா, உள்ள போலாம். வேற வழியே இல்ல போல இருக்கே. இப்படி பார்த்தா என் முகம் பாக்குற மாதிரி இல்லையா? என்ன, சரி முகத்தை மாத்தி பாப்போம். என்னது, என் முகத்தை என்னாலயே பாக்க முடியல? டிங் 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 டிங். பட்டு கேவலமா இருக்கு, எனக்கு வேணாம்பா. எல்லாத்த விட இதுவே பரவாயில்ல. டிங் டிங். ஹட்டோரி, ஏன் ஒளிச்சிட்டு இருக்க? வா டிங். அட, உள்ள வாப்பா, டான்ஸ் பண்ணலாம், வா, ஜாலியா இருக்கு. நான் வர மாட்டேன், என்ன முடியல, நான் வர மாட்டேன். ஓகே, டான்ஸ் ஆடலாம். மன்னிச்சிருங்க
சார் எனக்கு டான்ஸ்லாம் வராது. ஹே, என்ன சொன்னே சாரா? என்ன சார்னு கூப்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பேரை வச்சு கூப்பிடு, புரிஞ்சதா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். சரி, நான் உனக்கு இப்ப டான்ஸ் சொல்லி தரேன். நான் சொல்ற மாதிரியே பண்ணு.